தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொலை வழக்கில் பொய்சாட்சி தயாரித்த டிஎஸ்பி விஏஓ மீது குற்றவியல் மற்றும் துறை ரீதியிலான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் ஆனந்த் நம்மோடு இணைப்பிலிருக்கிறார். ஆனந்த், வணக்கம். இதுகுறித்த விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? வணக்கம். கொலை வழக்கில் பொய்சாட்சி தயாரித்த காவல் துணை கண்காணிப்பாளர், கிராம நிர்வாக அலுவலர் மீது குற்றவியல் மற்றும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க சென்னை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை நெற்குன்றத்தைச் சேர்ந்த அம்போனியல் ராஜ் என்பவர் தனது மனைவி ஆனந்தமேரி என்பவரை குடிபோதையில் தலையில் தாக்கி, சுற்றுச்சுவரில் தலையில் மோதி தாக்கி, வயிற்றில் தாக்கியும் கொலை செய்ததாக கோயம்பேடு போலீசார் கடந்த 2017 வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு சென்னை அள்ளிக்குளத்தில் உள்ள மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி முகமது ஃபருக் விசாரித்து வந்தார். இந்த நிலையில் வழக்கில் சாட்சியங்கள் ஆதாரங்கள் ஆய்வு செய்த நீதிபதி, கொலை வழக்கில் கணவருக்கு ஆயுள் தண்டனை 10 ஆண்டு சிறை தண்டனை விதிப்பதாகவும் தீர்ப்பளித்தார். மேலும் கணவர் கொலை செய்யும் பொழுது எந்த விதமான ஆயுதங்களும் தன்னிடம் வைத்துக் கொள்ளவில்லை எனவும், ஆனால் திட்டமிட்டு இந்த கொலை செய்யவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த விசாரணையின் போது அரசு தரப்பில் சாட்சியான நெற்குன்றத்தைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் பணியாற்றியதாகவும், அவர் அளித்த வாக்குமூலத்தில் காவல் நிலையத்தில் வைத்து குற்றம் சாட்டப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலத்தை பெற்று தனது அலுவலகத்தில் பெற்றதாக காவல்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும், ஆனால் அவர் சம்பந்தப்பட்ட இடத்தில் இல்லாமல் வேறொரு இடத்தில் இருந்து உண்மைக்கு மாறனாக இந்த அறிக்கையை பெற்று புலன் விசாரணை அதிகாரி விசாரணை மேற்கொண்டிருப்பது இது குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கு எதிரானது எனவும், இது போன்ற பொய் சாட்சிகள் சேர்க்கும் விஷயத்தில் இது வருகிறது என தெரிவித்த நீதிபதி, இதற்காக சம்பந்தப்பட்ட இரு அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார்.